How far the little candle throws its beams, so shines a good deed in a weary world. So do make this evening shine. I call upon our Reverend Father, Jio Punnath Parambal, to inaugurate this function by lighting the lamp. மேல் மிக சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நன்னாளினுடைய அனைத்து சிறப்பு ஆசிரியர்களையும் சிறப்பான முறையிலே உங்கள் அனைவருக்கும் இத்தனத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் என சொல்லப்படுவது இரண்டு அடிகளிலே வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பொருள்களை உணர்த்தும்படியாக திருவள்ளுவர் இயற்றியிருக்கின்ற மிக சிறப்பான ஒரு நூல். கல்வியை பற்றி கூறுகையிலே இரண்டு குறள்கள் மட்டும் உங்களிடம் கூறி அதன் விளக்கத்தை தெரிவித்து இந்த ஆண்டு விழாவை துவக்க விடலாம் என ஆசைப்படுகின்றேன். ஒன்றாவதாக, கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. இதனுடைய விளக்கமாக சொல்லப்படுவது என்னவென்று பார்த்தீர்களே ஆனால், ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வமானது கல்வியே. அதை தவிர மற்ற செல்வங்களை எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா என திருவள்ளுவர் கூறுகின்றார். அதன் அடிப்படையிலே பெற்றோர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது குழந்தை செல்வங்கள் அனைத்தும் அறிவு களஞ்சியத்தை சென்றடைய அயராது பாடுபட்டு உழைத்து உங்களது ஆசைகளை மாற்றி வைத்து உங்கள் குழந்தைகளை சிறப்பான முறையில் இந்த பள்ளியிலே படிக்க வைக்கின்றீர்கள் என்பது பாராட்டுதற்குரியது. எனவேதான் நமது குழந்தை செல்வங்கள் நல்ல முறையிலே படிக்கிறார்கள். இங்கு நாங்கள் அனைவரும் உரையாற்றுவதை விட உங்கள் குழந்தைகளுடைய அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை இன்புற காண நீங்கள் வந்திருக்கீங்க நான் நம்புறேன். இந்த தருணத்திலே கல்வி செல்வமானது ஒருவரது வாழ்க்கையிலே அழியாத செல்வமாக இருக்கக்கூடியது. அதை கொடுக்கின்ற பெற்றோர்கள் என்றும் வாழ்த்துக்கு உரியவர்களாக இருக்கின்றனர். இரண்டாவது குறளாக பார்த்தீர்களே ஆனால், மேற்பிறந்தவர் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்று சொல்றாங்க. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, கல்லாதவர் உயர் குலத்தில் பிறந்தாலும் கீழ்குலத்தில் பிறந்த கற்றவரை ஒத்த பெருமை உடையவராகுவார் என்றுள்ளார். ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக கூடி ஒருமையாக செயல்படுகின்ற ஒரு இடம் என சொல்லப்படுவது பள்ளியே. இந்த பள்ளியிலிருந்து தான் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக நடக்க வேண்டும் என்ற சிந்தனை நாம் ஒவ்வொருவரும் படித்து நமது வாழ்க்கையிலே பின்பற்றுகின்றோம்.
कीकुतारेकुतारेम कल अड़ेवन पिने अड़कवर नमक कल नल नगर संगेमेंलाचारोपुर इन वाल सरुले आशीर्वद I request the other legends of the dais also to light their lamp. Let the light may remove the darkness of minds and spread its lights everywhere. Prayer is not merely an occasional impulse to which we respond when we are in trouble. Prayer is a life attitude. So let us begin our program with a prayer song. So all please stand up. Thank you.
Ladies and gentlemen, the stage is ready, the light is set, the band is playing our theme song, and the waiting staff are preparing to take you to the entertaining world. This is a super welcome fit for royalty, and that's what you are to us. Now I call my colleague, Mrs. Radhika, to deliver the welcome address. Rhythms of modern speech is sophisticated and delightful stage. It is indeed a beautiful evening, all soaked in Palladam Infant Jesus Middle Higher Secondary School for the celebration of 22nd Annual Day. It gives me great pleasure to welcome our Honorable Chief Guest, Dr. K.P. Paramasivam, Member of Legislative Assembly, Reverend Father G.O. Punnattu Parambil, our Chaplain, Dr. R. Suresh Kumar, Deputy Superintendent of Police, Palladam, திரு வி கே பழனிசாமி ஆன் பிஹாப் ஆஃப் மிஸ்டர் ஏபிஏ சேகர் பல்லடம் முனிசிபாலிட்டி சேர்மன் ஆஃப் பல்லடம் முனிசிபாலிட்டி ஐ வெல்கம் யூ சார் ரெவரன் சிஸ்டர் லிலி மரியா கரஸ்பாண்ட் அவர் ஸ்கூல் ரெவரன் சிஸ்டர் ரீனா அவர் ஃபார்மர் பிரின்சிபால் அண்ட் அதர் இன்வைட்டட் டிக்னிட்டரிஸ் ஆன் த டயஸ் ரெவரன் ஃபாதர்ஸ் ரெவரன் சிஸ்டர்ஸ் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஆல் வெல் விஷஸ் யுவர் பிரசன்ஸ் கிவ்ஸ் அஸ் இமென்ஸ் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் and makes our school as an archive to keep this day a valuable record in our school history. Today we thank the Almighty who has showered on us plentiful blessings. I stand here to welcome all our guests of this evening function. This event gives a great opportunity for me to welcome our chief guest, Dr. K.P. Paramasivam, Member of Legislative Assembly, who is an important person, influential person, unfamiliar person, whose actions and opinions strongly influence the course of events. As he is an experienced and energetic person, he has devoted this long period of 25 years of lifetime for the betterment of society. I welcome you, sir. It's my privilege to welcome our Reverend Father G.O. Punnattu Parambil, our chaplain and vicar of St. Alphonsus Church, whose presence is a great blessing to us. He is a simple, spiritual, humble and an approachable person whose loving service can prove to the world at large that he is a chosen instrument of the Supreme, for the Supreme, by the Supreme. It is our pride to have him as one of our guests for this evening function. A warm welcome to you, Reverend Father. My heartfelt welcome to Mr. R. Suresh Kumar, the Deputy Superintendent of Police. He is a man with a duty which demands of justice, honor,
and reputation are deeply bound up. This does not suggest that living a life of duty entirely precludes a life of leisure. I welcome you, sir. We are indeed fortunate to have Mr. P.A. Sekar, the chairman of Pallayam Municipality, and Mr. Thirumurthy, the panchayat president of Semi Pallayam. Even though they could not present here, we will welcome them. On behalf of Mr. P.A. Sekar, here we have Mr. V.K. Palaniswamy, the vice chairman of Pallayam Municipality, who has presented here. I welcome you, sir. I extend my warmest welcome to our correspondent, Reverend Sister Lily Maria, who has come up through simple path and silent prayer, which is a faith of love and service. Her fruit of service is peace. She has dedicated her life to needy and poor. We are happy to have your esteemed presence in our midst this evening. A hearty welcome to you, dear sister. Here we have a person who need not work to become spiritual, as spirit is within her, God is within her. There is no word to express her quality, as she is familiar to this locality. Yes, she is our former principal. I wholeheartedly welcome you, dear sister Veena. Next, I welcome Reverend Father Albert, whose unexpected visit gives us immense pleasure. I welcome you, Father. People of excellence go the extra mile to do what is right. This is apt to our parents' teacher representative, Mr. Suresh Kumar, PP, an advocate, his motivator and a man of justice. We are happy to have you here, sir. Big dreams are marathons. Passionate actions are marathons of marathons. Waiters don't deserve it. Quitters don't get it. Here I am proud to welcome our alumni, Mr. Krishna Prabhakaran, an advocate. I extend my warmest welcome to all Reverend Fathers, Reverend Sisters, Head of various institutions, parents, the all well-wishers, respected teachers, my beloved students, and all those who have accepted our invitations and gave their precious time and spread their fragrance here. This is one of the solemn occasions which should ever be cherished in our memories. I dedicate this day to God Almighty, and with the help of heaven, let this day be adorned in a brilliant blaze of success. So without wasting much time, let us begin and unfold the various events for thy king. Once again, I welcome you all. Thank you, Mrs. Radhika. Her action inspires others to dream more, learn more, do more, and become more. So here comes our lovable, enthusiastic principal who knows the way, goes the way, and shows the way to deliver the annual report. Annual Day Reports. O Lord, our Sovereign, how majestic is your name in all the earth. A warm welcome to the Honorable Chief Justice Thiru K.P. Paramasivam, Member of the Legislative Assembly, Reverend Father G.O. Kunnathuvarambai, our Chaplain, Thiru R. Suresh Kumar, Deputy Superintendent of Police, Palladam, Thiru V.K. Palaniswamy, Vice Chairman, Palladam Municipality, Reverend Sister Lily Maria, our correspondent, Reverend Sister Reena, our former principal, and other invited dignitaries on the dais, Reverend Fathers, Reverend Sisters, dear parents, all well-wishers, and dear children to the second annual day. I thank our previous principal, Reverend Sister Maria George, for giving us an overview up to the year 2012. I take privilege to render the annual report from the year 2012 to 2015. It is the right time to thank our Lord God Almighty for showering His abundant blessings on us all through the years. Each year lays the foundation for ideas and improvement in the years to come. May the coming year be promising and defining too.
So it is time to move on. As for our journey continues, we take on new challenges, new solutions, and new heights. We are here today to celebrate the very many accomplishments the staff and the students of Infant Jesus Matric Higher Secondary School in the past 3 years. We could develop this institution like this with the help of our former and present provincial superiors and counselors of Seraphic Province, Palakkad, and other sisters concerned. We are very grateful to our provincial, Provincial Sister Hippolyta, counselors, and former principals of their continuous nurturing, guidance, instructions, and directions through which the school reached its zenith. Yes, it has been a joint effort of students, parents, staff, and management, for in the words of William Blake, no bird soars too high, or if it soars with its own wings. Admission and growth. Infant Jesus Matric High Secondary School was started on 7th June 1993 with the 9 students from the commencement of the school. The school has been radiating the light of knowledge to all, irrespective of religion, caste, and creed, with its sublime motto, "Serve in love." Striving for excellence in every possible field and achieving it in a spectacular way is a champion motto. It's our pride, our value. But the greatest value is developing into a total human person who can face the world and overcome obstacles with his moral force. Thus, our true aim is the development of integrated, functional, contributing young man with moral fiber. At present, there are 2,500 students on the roll from KG to Standard 12, and we are fortunate to have a cadre of nearly 75 teachers, well-trained, well-experienced, dedicated, and capable of fulfilling the demands of the growing modern generation of students. Apart from that, we have 25 non-teaching staff who are always generous and ready to serve any time. Every year, we have the election of school pupil leader and assistant school pupil leader. Teachers and students are divided into 4 houses. Each house has a leader and an assistant leader for the smooth function of co-curricular activities. Education itself is a mere waste if it is disassociated with character development. A value stands for ideas, men, and for values are the guiding principles of life. Our schools emphasized the inculcation of the values of cooperation and mutual regard, honesty and integrity, discipline and social responsibility by conducting retreats and seminars for children. Terminal and mid-terminal examinations are conducted and progress reports are given to the parents, and parents-teachers meetings are being conducted after each examination. From standard 1st to 12th grade certificates are awarded to the worthy and meritorious students in each section. Proficiency certificates are given to the toppers of each standards. Parents are given ample opportunities to meet the teachers and the principal to discuss about their children's performance. So far, 13 batches of our 10th standard students and 4 batches of 12th standard students appeared from the public exam for the public examination, and all had come out with overwhelming victory. Achievers in public examination. Success and achievement unfolded with an honor when accompanied with hard work and efforts. For the past 3 years, our school has produced a stellar result in 12th standards. In the year 2011 and 2012,
Purvaja P was awarded school first. Revati D produced a centum in accountancy and commerce, and she was the school first in the year 2012-2013. The year 2013-14, Anjana Lakshmi stood school first, and Bhupati P got centum in accountancy and commerce. Our school has been producing centum results in standard 10 for the last 14 years. In the year 2011-12, 8 students got centum in science, and Shalini S was school first. Rohit Hariharan M stood school first. We got 6 centum in maths, 35 centum in science, and 1 centum in social science in the year 2012-2013. The academic year 2013-14 was an historical one. We closed on an important milestone of our 13 batches of standard 10. It was a distant dream, but today a reality. Yes, our student Leda Jia has achieved state 3rd rank and school 1st. Sachin Raj are awarded as state 4th rank and school 2nd. The same year, our 4 students have got centum in maths, 45 students in science, and 8 students in social science. Co-curricular activities. Our school is also giving importance to extracurricular activities, which generalize them to explicate their working skill and more. Here is a close look at some of the benefits of extracurricular activities of our children. We have an enthusiastic team of co-curricular activity teachers for physical education, music, dance, yoga, karate, arts and crafts, scouts, guide, Red Cross, etc. Students from 6 to 12 are divided into 4 houses: peace, love, joy and justice. Proper time is allotted for cultural activities, and various competitions have been conducted on these activities for the past 3 years. Sports and games. Life is taught living, but living in health. Physical and mental fitness is essential for every person. Our school lays greater emphasis on the development of a fit body and a healthy physique. We have ample facilities for indoor and outdoor games. In many events, our students have won zonal, district and state level competitions. Inter-school competitions. From the year 2012-15, our school stood first in zonal level Kalai Ilakivya. Every year, Palli Kalvi Thurai conducts various competitions in arts and sports, and our students have come with flying colors. Prize winners from 2012-15. In Kalai Ilakivya, our student Suguna A won district first and state 2nd for the poetry writing. In classical solo dance, for the past 2 years, Brinda S won district 2nd. Neha S Rajan won district 2nd in story writing. In musical instrument, Sam Nishant of standard 12 won district 2nd. Sports and games winners. For the past 3 years, in judo competition, Manikandan S has won gold medal. Madan Kumar P, Chokraj and Ritik S won the divisional, district level and state level tournaments. This year, Ritik S has participated for national level tournaments. Manikandan was selected for international karate competitions and he won first place in national level. We take the pride to say that he has been awarded a certificate for the entry of Asian Games. In sports, last year, our school has won the championship trophy for 7L level. In this academic year, our students have participated in zonal and district level competition and won many prizes. Talent search and English proficiency examination. Mere book knowledge alone is not sufficient. Our school gives importance to bring out their
May your good knowledge alone is not sufficient. Mere book knowledge alone is not sufficient, so our school gives importance to bring out their inborn talents by conducting talent search test and English proficiency test. In the academic year 2013-14, Vasugi won state first in Shakespeare talent examination, and this year Sandhya G of 9C stood state first. We are proud to say that for the past 2 years, Lata G received state first in English proficiency test conducted by Bharat Institute of English, Tirunelveli. In the year 2012-13, Kritik N won state third, and the year 2013-14, Satya Devi Y stood state first, and Abhishek B got state second. Rainisha Robinson got state third in English handwriting conducted by Kamban Academy, Madurai. Parents Teachers Association. Nevertheless, no school can work well for children if parents and teachers do not act in partnership. This year we have executed new PTA members who will be closely and actively involved in all the activities of school. Staff enrichment program. Teachers are also learners. Staying updated is a key to success in any field, especially in the field of education. By the usage of smart class, our teachers make the children to learn the new dimension of education. Teachers are given counseling and seminars to overcome their mental stress, which helps them to develop the spiritual values that in turn benefits the students. SUITS program. Giving computer education to every child is our motto. So we and Karpakam University tie up together in the field of information technology. By this, our children become the students of university simultaneously. Other facilities. Our school gives opportunity to the students to learn Abacus, Vedic Maths, Special Hindi. Apart from this, we have a well-trained band troops. Every year, we are conducting Tamil Mandra Thevu for the students of 10 and 12. We have well-furnished labs, libraries, schools, buses, rainwater harvesting, plants, very good playground, audio-visual theater, etc. Celebrations. Life is a celebration of new beginnings and wonderful surprises that enlighten the soul. Every year we celebrate Independence Day, Republic Day, Teachers Day, Children's Day, etc. Apart from this celebration, we have other ceremonies like St. Alfonso Day, Rosary of Mother Mary, Kids Day, Science Exhibition, English Inglab Day, etc. Every year we celebrate Christmas in grand manner and cakes are distributed. Laurels. The Academic Councils of Matriculation School, Tirupur has given the award of honor to the principal for achieving 100% result in 2012-13 and 2013-14. The Daily Tandi conferred an appreciation certificate for achieving state third rank in the year 2013-14. JCI Erode Excel Patipagam awarded as the best school award for the year 2013-14. Social awareness program. This year we have introduced a new organization named AniWave by our old students to give awareness on nature resource conservation. Innovations. Our school has launched a separate school website. I'm honored to announce that this year, instead of field trip, we organized Joy of Giving Day, in which our children visited orphanages and old age homes. I'm glad to inform you that our children contributed the maximum. This helped our children to learn practically what is life. In order to bring a close bond between the teachers and the students, we have come out with a new modulation of students' case study as home visit.
social service. Every year our school provides free concessions, free books and uniforms for eligible students. This year school has given rupees 2,40,000 as social service and rupees 1,74,000 as free concession. Before I conclude, I pray to our patron infant Jesus as we grew both in holy and heavenly wisdom, gaining favor with God and people. The children of IJMHS should reach their peak in wisdom, knowledge and good in character. Let me express our sincere gratitude to the invited dignitaries on the dais. I'm immensely grateful to my beloved students, well-wishers for their timely help, encouragement and cooperation offered to Infant Jesus Matric Higher Secondary School, Palladam. Once again, I pray God Almighty to shower His blessings upon this institution and all those who cross the portals of this Vidyapeetham. Thank you. Thank you, Sister and Mrs. Radhika. A leader is best when people barely know he exists. When his work is done, his aim is fulfilled. Now I invite Thiru K.P. Paramasivam, the member of Legislative Assembly, to say a few words. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த பள்ளியையும் சிறப்பாக வழிநடத்தி இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற தாரக மந்திரத்தோடு சிறப்பாக இந்த பள்ளியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பிரின்சிபால் உள்ளடக்கிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்லடத்தினுடைய துணை கண்காணிப்பு காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர், என்னுடைய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய சுரேஷ்குமார் அவர்களை, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே என்னோடு வருகை தந்து கலந்து கொண்டிருக்கின்ற பல்லடா நகராட்சியினுடைய வைஸ் சேர்மன் அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களை, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்லடா மார்க்கெட்டிங் சொசைட்டியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சித்ராஜ் அவர்களை, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டும் இந்த பள்ளியின் சார்பாக எந்த கோரிக்கையாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் என்னோடு தொடர்பு கொண்டு பள்ளிக்கும் எனக்கும் தொடர்ந்து பாலமாக இருந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற மார்க்கெட்டிங் சொசைட்டியினுடைய இயக்குனர் அன்பு சகோதரர் விஸ்வநாதன் அவர்களை, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, இந்த தலை சிறந்த பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கின்ற வருங்கால இந்தியாவை சிறப்பாக வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மாண்புமிகு மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் கல்விக்காக 20,000 கோடி நிதியை ஒதுக்கி ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் கல்வியை வழிநடத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் முதலிலே பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக கோரிக்கை வைத்த போது, நான் அப்போது திருச்சியிலே இருக்க வேண்டிய காரணத்தினால்
ना निके कल कठिन निके कल कोई ने पलिए कल कटायदे नान मुदे उ वि कड़े मग नंदिता मगन शिवनेश पलियान मूणवोड़ आरमिक पलियान इं रूनव मावोड़ तले सोड़ पलिया अवर पुवान कट पड़ी सग नंदिता पलिय सो नूती ईपान पे मगन शिवनेश सो कड़ी अणव से अवर और नवर आग पलिये कल कटिया டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்த நாளாக இது என்னுடைய பிறந்த நாள் அந்த நிகழ்ச்சியின் சார்பாக எந்த நேரத்தில் எந்த பகுதியிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் நான் இப்போது வகிக்கின்ற அரசு பதவி 18ஆவது அரசு பதவி இவ்வளவு பதவிகளிலும் நான் பதவி வகிக்கின்ற நேரங்களில் எல்லாம் உங்கள் அனைவருடைய சார்பாக சகோதர சகோதரிகள் சார்பாக எந்த நேரத்தில் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கூட நான் கட்டாயமாக அந்த நிகழ்ச்சியில் தவிர்த்ததே கிடையாது இன்று கூட 2 மணிக்கு திருச்சியில் இருந்தேன் நிகழ்ச்சிக்கு வந்து சேர முடியுமா முடியாதா என்ற நிலை கூட இருந்தது இருந்தாலும் கூட கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு 4:30 நிகழ்ச்சி ஆரம்பிப்பதாக இருந்தது 2 நிமிடங்களுக்கு முன்னாலே இங்கு வரையிருந்து விட்டோம் அந்த அடிப்படையில் இந்த பள்ளியானது மிகச் சிறப்பாக வழிநடத்தப்பட்டு வருகின்றது இந்த பள்ளியின் சார்பாக எந்த நேரத்தில் எந்த கோரிக்கையை அரசு மூலமாக செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் என் மூலமாக செய்ய வேண்டியதாக இருந்தாலும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னோடு தொடர்பு கொண்டு இருக்கின்றீர்கள் இருந்தாலும் கூட இன்னும் இந்த பள்ளிக்கு அரசு மூலமாக செய்ய வேண்டிய உதவிகள் எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்தில் எந்த கோரிக்கையை நீங்கள் வைத்தாலும் அதை முழுமையாக செய்து கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்று இந்த நேரத்தில் கூறி இந்த பள்ளி மேலும் மேலும்
The idea of peace and love towards humanity is the chief concern for all mankind. Here we have such a qualified person, Mr. Suresh Kumar, DSP of Palladam. Sir, I cordially invite you to share your valuable thoughts. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மாநில சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து ரொம்ப நீங்கள் நல்லா பேசினாங்க. இப்போ நாங்கள் காவல்துறையில் கூட எக்ஸிகியூஷன் ஒர்க் தான், எங்களுக்கு இந்த மாதிரி தான் பேச வராது. பட் இந்த அக்கேஷனில் வந்து நாங்கள் காவல்துறை சார்பாக இந்த இனிய நல்ல விழாவில் கலந்துருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காவல்துறை சார்பாக அவங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்கூல் வந்து நான் லாஸ்ட் டோன் ஆஃப் இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். இது தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சது, ஒரு நல்ல ஒரு டொஃபோகிராஃபியும் சரி, அந்த இதனுடைய அமைந்திருக்க இடமும் சரி, நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேஸ். இதனுடைய டெவலப்மெண்ட்ஸை பற்றி சொன்னாங்க. ஆரம்பத்தில் 9 ஸ்டூடெண்ட்ஸோடு அமைஞ்ச ஒரு இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி வந்து பல மடங்கு பெருகி வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெங்கனாக இருக்குது. ஸோ ஐ விஸ் ஆல் த சக்ஸஸ் டு த ஸ்கூல். அதேமாதிரி வந்து இந்த ஸ்கூலில் வந்து கட்டுப்பாடு ஒருத்தரையும் எம்எல்ஏ அவங்க சொன்னாங்க, அது வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு அதாவது முகஸ்திதிக்காக சொல்லப்பட்ட ஒன்றால். ஏன்னா நான் லாண்டார் இஷ்யூ வந்து நிறையா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் பார்த்துட்ருக்கோம். வீஆர் த ரியல் பர்ஃபார்மர் எப்படின்னா நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸுடைய பிஹேவியர், அந்த இன்ஸ்டியூஷனுடைய பிஹேவியர், அதனால் வந்து அதெல்லாம் நாங்கள் ஸ்டார்டிங்கெலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் பார்த்தா இந்த ஸ்கூலில் வந்து எல்லாமே வந்து ஒழுக்கமும் சரி, கட்டுப்பாடும் சரி, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனும் சரி, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதில் எந்த ஒரு விதமான அட்வர்ஸான இதுவும் எங்களுக்கு நோட்டீஸ் ஆகலை. அதேமாதிரி வந்து ஒரு டிராஃபிக் கண்டிஷன் எல்லாமே ஒரு ஒழுக்கமாக ஒரு நல்ல விதமாக ஒரு ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. எங்கள் பார்ட் ஆஃப் இதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான சிரமமும் அவங்க கொடுக்கல. ஸோ அண்டு ஐ ஒன்ஸ் அகைன் தேங்க் டு த இன்ஸ்டியூஷன் அண்டு மிஸ் ஆல் த சக்ஸஸ் கார்ட்லிங்கன். தேங்க்யூ. கடவுள் படைத்த அனைத்து உயிர்களையும் கடமை தவறாமல் காக்கும் உன்னதமான பணியில் பயணம் செய்வது நமது காவல்துறை. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு சுரேஷ்குமார் அவர்களே, நீங்கள் செய்யும் சேவை காவல், உங்கள் பேச்சை கேட்பதற்கு இன்னும் ஆவல், ஒரு சில அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு வீர வணக்கத்துடன் நன்றி கூறுகிறோம். நன்றி சார். Service which is rendered without joy helps neither the servant nor the served, but all other pleasures and positions pale into nothingness before service which is rendered in a spirit of joy. This saying of Gandhiji is apt to our special guest, Mr. V.K. Palaniswamy. So I invite Mr. V.K. Palaniswamy, Municipal Vice Chairman, to enunciate few words. Sorry, because of some reason he could not speak. Being a mother is an attitude, not a biological relation. Now I am going to call our next guest. You all are familiar with, when child's heavy and sudden fall upon us,
She still cling to us and endeavor by her kind persons and counsels to dissipate the clouds of darkness and cause peace to return to our heart. Yes, you all guessed right. I request our lovable Reverend Sister Rina to enunciate few words. Respected Thiru K.P. Paramasivam MLA, Reverend Father Gio, our chaplain, and all the dignitaries on the dais, Sister Lily Maria, our correspondent, Sister Gracie, principal, other principals from various schools, sisters, teachers, my dear students and parents, ladies and gentlemen, a very good evening to one and all. Rejoice in the Lord. Again, I say, rejoice in the Lord. It's a day of rejoicing, a day of celebration, a day of enthusiasm, a day of thanksgiving, and a day of sharing thoughts and ideas. Yes, infant Jesus is grown up 22 years old. It is grown as a big tree with green leaves full of ripe, sweet fruits. Its seeds have spread all over the world and is producing good, valuable fruits because its foundation have been fixed on the strong rock of faith. Its service reached in and around Palladam with a motto, serve in love. Yes, the students who experiences this love had passed 10th and 12th standard are happy to serve others in love. As Advocate Mr. Krishna Prabhakar, my oldest student, is present here, doctors, engineers, and public servants, teachers, and so on. I am very happy to see some of my students and the fruit of this institution have joined Infant Jesus as teachers. This is my wish and prayer for you all. May the good God bless you most abundantly to continue your moral task. My best wishes and prayer for the 10th and 12th who are going to appear for the public examination. My advanced congratulations to the young artists who are waiting to show their God-given talents here. I thank all the teachers and principal for arranging this wonderful annual day. My dear parents, you all are in my memory and I remember you all in my prayers. I congratulate you for admitting your children here in this school. If we say it is in one end of Palladam, encouraging them in their studies and supporting the institution. With this small holiday, I conclude. Alviya Selvama Veerama. Patile Kalandu Vandade, Pare Kadaita Kelvide. Veeram Vendam Thaan, Anal Adu Vivegamattirundhal, Veendhaane. செல்வம் முக்கியம்தான், ஆனால் அது செல்வம் என்று கல்வி ஒன்றே நிலையான செல்வம். சென்றவிடமெல்லாம் சிறப்பு சிறப்பகட்டம் வருகை என்பது மற்றவர் கூறிய தெரிய வேண்டும். ஆனால் உச்ச முறையை கற்றிட வேண்டும், உலகில் என்றும் ஆள வேண்டும். நன்றி, வணக்கம். Thank you, sister, for your wonderful speech. An honest man merely always thinks justly. Here comes a man of justice. He is a good advocate, good orator, and one of the well-wishers of our school. Now I request our parent representative, Thiru P.P. Suresh Kumar, to give thought-provoking oration.
நம் அனைவரையும் கூட செய்து சந்தோஷத்தில் மகிழச் செய்யும் நம்மை அனைவரையும் படைத்த ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது உரையை உங்கள் முன் வைக்கிறேன். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவரையும் பொதுமக்களையும் பெற்றோர்களையும் குழந்தை செல்வங்களையும் வருக என கூறி நன்றி கூறி ஒரு சில விஷயங்களை பெற்றோர்களாகிய உங்களது அனைவரது சிந்தனைக்கும் கருத்தில் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பள்ளி 1993 துவங்கப்பட்டு இன்று 2015 22 ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 22 வருடங்களுக்கு முன்பு பல்லடத்தில் ஒரு சில பள்ளிகளை தற்போது எண்ணிக்கையில் அடங்கா பள்ளிகள் துவங்கப்பட்டு பல நபர்களால் பல விதங்களால் நடத்தப்படுகிறது. ஒன்றை மட்டும் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். இது வந்து ரொம்ப அவசியமா சிந்திக்க வேண்டிய விஷயம். பள்ளிக்கூடம் கல்வி அப்படின்னு சொல்லி சொன்னா பாடசாலை வேத பாடசாலை என்றால் அங்கு அறிவும் ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்கப்படும். அந்த காலங்கள்ல வந்து ஒரு குழந்தையையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக வேத பாடசாலைகள் துவங்கப்பட்டு அதன் அடிப்படையில் மக்கள் கல்வி அறிவு பெற்றார்கள். கல்வி அறிவின் சிறப்பை பற்றி வள்ளுவர் என்னுடைய அறிஞர்கள் வந்து பல வகையில வந்து கல்வியினுடைய சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. அது எல்லாருமே படிச்சுதான் வந்திருக்கும். ஆனா அடிப்படையான விஷயம் என்னன்னா ஒரு பள்ளிக்கூடம்ங்கிறது கல்விக்கூடம் என்பது ஒழுக்கத்தையும் அறிவையும் தேடிக்கொள்ள வேண்டிய கலைக்கூடம் அது. ஆனால் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு பள்ளியின் கல்வி திறன், ஒழுக்கம் கற்பிக்கும் திறன் ஆகியவற்றையெல்லாம் வந்து மதிப்பிட்டு பார்ப்போமானால் பள்ளிக்கு பள்ளி பள்ளிக்கு பள்ளி வேறுபடுகிறது. ஒரு காலத்துல அறிவையும் ஒழுக்கத்தையும் தேடுறதுக்காக வந்த நாம, குழந்தைகள ஸ்கூல்ல சேர்த்துறதுக்காக வந்த நாம இன்னைக்கு அவங்களை வந்து பணமாக்கும், எதிர்காலத்தில் வந்து பணக்காரனாக்கும், பொருளாதாரத்தில் நல்ல நிலையை அடைய வேண்டி, ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை அடைய வேண்டி, பதவியை அடைய வேண்டி உருவாக்கும் இயந்திரமாக மாற்றிவிட்டோம். ஒரு ஒழுக்கத்தையும் அறிவையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடம் இப்ப எப்ப மாறி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தையை வருங்காலத்தில் பணமாக்கும் இயந்திரமாக மாற்றக்கூடிய இடமாக மாறிப்போச்சு. எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். ஒழுக்கம் இயற்கையால இறைவன் படைச்சது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஆயிட்டோம். ஏன்னா சமுதாய கலாச்சார சிதைவு, சமுதாய இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அத்தனையுமே வந்து ஒரு மனிதரை வந்து ஒழுக்கத்தின் பாரில் இருந்து விலகி பலதரப்பட்ட வழிகளில் வந்து செயல்பட வைக்கிறது. அதற்கு எல்லாம் காரணம் வந்து சமுதாயத்தில் வந்து நம்ம சிறந்த அந்தஸ்தை அடையணும், பொருளாதாரத்தை அடையணும், ஒரு நல்ல பதவியை அடையணும் அப்படிங்கிற நோக்கம், சுயநலம். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை வந்து எல்லாமே வந்து சிந்திக்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது, எல்லாமே வீட்டில் இருந்து கல்வி கூடம் வரைக்கும் வந்து சரியான பங்களிப்பு இருக்கணும். ஒரு வீட்டில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தையுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? ஒரு பள்ளியில் ஒழுக்கமும் கண்டிப்பும் இல்லாத பள்ளியின் நிலைமை எப்படி இருக்கும்? இதையெல்லாம் அனுபவபூர்வமாக நம்ம எல்லாம் கண்டிருக்கிறோம். அன்றாடம் செய்தித்தாள்களில் படித்துக் கொண்டும் இருக்கிறோம். ஒழுக்கத்தை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒழுக்கம் எப்படி வரும்? ஒழுக்கம் பயம், பயம் இருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் ஒழுக்கம் இருக்கும். பயம் எப்படி வரும் ஒரு குழந்தைக்கு? இல்லை நம்மளதான் இருக்கிறோம், நம்மளுக்கு எப்படி பயம் வரும்?
ஒரு குழந்தையவே வளர்க்கற அப்படி சொல்லி சொன்னா இன்னார் வந்து வந்துருவாங்க இன்னார் அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்தி மிரட்டி ஒழுக்கத்துக்கு கொண்டு வர்றாங்க. அந்த ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுவது நமக்கு ஒரு பயம். பயம் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா சட்டமும் ஒண்ணும் பண்ண முடியாது, சமுதாயம் ஒண்ணும் செய்ய முடியாது, பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டு போகும். இந்த ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்குமே வந்து அத்தியாவசிய கடமையா இருக்குது. இன்னைக்கு ஒழுங்கீனமாக ஒழுக்கமற்ற சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தைய வந்து பெரியவங்களை மதிக்கிறதுல இருந்து, மற்றவங்களோட பழகிறதுல இருந்து, மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் இருந்து எல்லா விதங்களிலுமே வந்து மாறி போயிட்டோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒருத்தர் ரோட்ல விழுந்துட்டாருங்க, அதை பார்த்ததையுமே பதறி போய் தூக்கி விடக்கூடிய மனிதாபிமானம் படைத்த உள்ளங்கள் அந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு அதுக்கு சமுதாய தொண்டு சேவை செய்யும் நிறுவனங்கள் உருவாகிவிட்டது. ஒரு மனித நேயத்தை, ஒரு உதவியை செய்வதற்கு நமக்கு தொண்டு நிறுவனம் தேவைப்படுகிறது. மனிதாபிமானம் அற்று போய்விட்டது. ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் ஏன் வேணும், என்னத்துக்காக வேணும், இதை எப்படி அடைவது, எப்படி வளர்ப்பது குழந்தைகளை, நாம் நம் குழந்தைகளை இல்லை வருங்கால சந்ததிகளை வந்து எப்படி ஒழுக்கம் உள்ள சந்ததிகளாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு தேவை எல்லாத்துக்குமே இறையச்சம். இன்னைக்கு இந்த நாட்டை, நம்ம ஊரை, நம்ம இடத்தை எல்லாத்தையுமே பாதிப்பு உள்ளாக்கிட்டு இருக்கிறது வந்து ஜாதி, மதம், எல்லா இனம் வேறுபாடுகள் அத்தனையுமே வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் அப்படியா படைச்சான்? நல்ல சிந்தனை செஞ்சு பாருங்க. இந்த உலகம் படைக்கப்பட்டது கடவுளால். உலகம் படைக்கும் போது கடவுள் வந்து ஆதம் ஹவ்வா ரெண்டு பேரத்தையும் மட்டும்தான் படைச்சா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து ஆதம் ஹவ்வாவுடைய வழித்தோன்றல்கள். எல்லாருமே வந்து இறைவனுடைய படைப்புகள். இறைவனுடைய படைப்புகள்ல வித்தியாசமே வந்து ஆண் பெண்ணுடைய வேற ஒன்றுமே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த மதத்தை சேர்ந்தவங்க, அந்த மதத்தை சேர்ந்தவங்க எப்படியெல்லாம் வந்து பாகுபாடுபடுத்த முடியுமோ, சமுதாயத்தை எப்படியெல்லாம் பிரிவுபடுத்த முடியுமோ அந்த எல்லைக்கு போய்விட்டோம். என்ன காரணம் சொன்னா எல்லாமே சுயநலம், பதவி, போட்டி எல்லாமே காரணம். இந்த ஒழுக்கத்தை வளர்க்கணும் சொன்னா இறையச்சம் வேணுங்க. நான் இதை ஏன் குறிப்பிட்டு இந்த மீட்டிங்ல சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டதே இந்த ஒண்ணுதான். உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இறையச்சம் வேண்டும் என்றால் வேதம் தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் வேதம் தெரிந்திருக்க வேண்டும். நீ கிறித்தவனோ இல்லை இந்துவோ இல்ல முஸ்லீமோ இல்ல பௌத்தனோ இல்ல ஜைனமோ எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மதம் அத்தனையும் வந்து ஒழுக்கத்தை கற்பிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டவன் வந்தது எல்லாமே. ஆனா இன்னைக்கு அந்த மதத்தை நம்ம வந்து மனுஷனை பிரிக்கிறதுக்கும், மனுஷனை வேறுபடுத்தி பாடுறதுக்கும், பாகுபாடு காட்டுவதற்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பிறக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் பிறக்கிற நிச்சயமா இறந்து போயிருவோம் என்னைக்குன்னு தெரியாது. அது இறைவன் குறித்து வச்சிருக்கு சட்டம். அது மரணம் என்பது யாருக்கும் தெரியாத சூட்சமம், ரகசியம். அது அந்த மரணத்திற்கு பின்பு என்ன வாழ்க்கை, நம்ம எந்த வாழ்க்கையை எந்த சூழ்நிலையை நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது, புரியாது. அது வேதம் படித்தவர்களுக்கு மட்டுமே வந்து தெரிந்த விஷயங்கள். எல்லாமே பேசுவோம், இதை செய்யாத பாவம், இதை செஞ்சா புண்ணியம், இந்த செஞ்ச புண்ணிய நிறைய செஞ்சீங்கன்னா நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ, நீ பாவத்தை செஞ்சீங்கன்னா நீ நரகத்துக்கு போவ. இது சாதாரணமாக பேசக்கூடிய விஷயம், ஆனா பேச்சு அளவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எத்தனை பேர் வந்து இதை சிந்திக்கிறோம், ஒரு பாவம் ஒரு புண்ணியம் செய்தால் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்குது, புரிஞ்சிருக்குது, எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ஆனா என்ன எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து யாருமே சிந்திக்கிறோமா? இல்ல. இறைவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் வந்து பார்வையில, அவனுடைய கட்டுப்பாட்டுல, அவனுடைய பார்வையில வச்சிருக்கான் இறைவன். அப்போ நம்மளுக்கு வந்து இறையச்சம்ங்கிறது வந்து எப்படி, ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு ஒரு இந்துவா இருந்தே, நான் ஒரு இந்து, என்னுடைய ஆவணங்கள் படி வந்து நான் ஒரு நல்ல ஒரு இந்து, ஒரு கவுண்டர். இந்த கவுண்டர்ங்கிற ஒரு சமூகம் என்ன, இது வந்து என்ன உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து வந்த விஷயமா,
இல்ல இந்து சமூக இந்து மதங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கிறித்துவ மதங்கிற ஒரு விஷயம் வந்து இல்ல ஒரு இஸ்லாம் மதம் ஒரு ஜைன மதம் ஒரு பௌத்த மதம் இது அனைத்தும் வந்து உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து வந்ததா? முதல் முதல்ல ஆதம் அப்பா ரெண்டு பேர் இருந்தாங்க, என்ன மதம் இருந்திருக்கும், எத்தனை மதம் இருந்திருக்கும், எத்தனை பேர் வந்து நம்ம இதை சிந்திக்கிறோம்? இன்னைக்கு அந்த மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் எப்படி பாதுகாப்பு வேறுபட்டு கிடக்கிறோம்? அந்த வேறுபாடுகளை களையணும், அதுக்கு ஒழுக்கம் தேவை. ஒழுக்கம் தேவை என்றால் வேதம் தெரியணும். வேதம் தெரிந்தால் மட்டுமே வந்து ஒரு மனிதன் வந்து ஒழுக்கத்தை அடைய முடியும், ஒழுக்கமாக வாழ முடியும். வேதம்னா என்னங்க? இந்துக்கள் எடுத்துருந்தீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ரிக் யஜூர் சாம அதரோட வேதம் சொல்லி நாலு வேதம் இருக்குது. உபநிஷங்கள் படி வாழணும் அப்படிங்கிறது எத்தனை இந்துக்களுக்கு தெரியும்? இங்க இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுக்கு எத்தனை இந்துக்களுக்கு தெரியும்? ஒரு கிறிஸ்தவன் எடுத்துக்கிட்டா ஒரு இந்தியன் சொல்லக்கூடிய ஆரியன் இந்தியன் சொல்லக்கூடிய பைபிள் பிரகாரம் வாழணும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு குரான் ஒரு முஸ்லீம் எடுத்துக்கிட்டா ஒரு குரான் படி வந்து வாழணும் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? வேதம் கற்றால் மட்டுமே என்ன சொல்கிறது, இந்த இம்மையில் இந்த உலக வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும், எதை அனுபவிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எத்தகைய ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஸ்கூலுக்கு கொண்டு வந்துடுறோம், கொண்டு போய் விடும் போதே மகனே நீ டாக்டர் ஆகு, நீ வக்கீல் படி, நீ இன்ஜினியர் ஆகு. எல்லாருமே மோட்டிவ் இந்த உலகத்துல வாழணும் வாழணும் வாழணும்னே போட்டிங்க, எல்லாமே போட்டி. இன்னைக்கு வந்து என்ன இந்த ஸ்கூல்ல வந்து ஒழுக்கம் எப்படி? நிறைய பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இங்க பல்ல இடத்துல எழுதிட்டீங்கன்னா நிறைய பிரைவேட் ஸ்கூல் இருக்குது. ஏன் இதை தேர்ந்தெடுக்கிறோம்? இங்க ஒழுக்க சிந்தனை இருக்கும், இறை சிந்தனை இருக்கும், இறைவனுடைய அச்சத்தை உண்டாக்கக்கூடிய இடம் இதுவாக இருக்கும் சொல்லி தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து நான் ஒரு இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமா எப்படி இருக்கணுமோ அந்த வேதப்படி வாழணும். வேதம் என்ன சொல்கிறதோ அந்த சட்ட திட்டங்கள் படி வாழ்ந்த தொழில் சேர்ந்தவன். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மதம் மதம் மதம்னு யானைக்கு மதம் முடிச்சிருச்சுங்கிறாங்க. நல்லா யோசனை பாருங்க, யானைக்கு மதம் முடிச்சிருச்சு, என்ன முடிச்சிருச்சு? மதம், பைத்தியம் முடிச்சிருச்சு யானைக்கு. மதம்ங்கிறது ஒரு பைத்தியம். கடவுள் கொள்கை, கடவுள் கொள்கை, கிறித்துவ கடவுள் கொள்கை, இஸ்லாமிய கடவுள் கொள்கை, இந்து கடவுள் கொள்கை என்பது மட்டுமே வந்து உண்மை. இந்த வேதங்கள் அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டதும் உண்மை. வேதங்கள் அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டதும் உண்மை. வேதங்கள் தெரிந்தால் மட்டுமே வந்து நல்ல வாழ்க்கை. இந்த உலகத்துல வாழ்றது பெரிய வாழ்க்கை இல்லைங்க. ஒழுக்கமா வாழணும், நன்மையை தேடணும், பாவத்திலிருந்து விடுபட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய கட்டுப்பாடு. நான் வக்கீலா இருக்கேன், எனக்கு இறைவன் சோதனையை கொடுப்பான். செல்வத்தை கொடுத்தா இறைவன் சோதனையை கொடுப்பான். நம்ம டிஎஸ்பி சார் இருக்கிறாரு, அவருக்கு சோதனையை கொடுப்பான். ஏன்னா பதவியை கொடுத்து சோதிப்பான் இறைவன், வறுமையை கொடுத்து சோதிப்பார், நோயை கொடுத்து சோதிப்பார், செல்வத்தையும் அதிகாரத்தையும் குழந்தைகளையும் அனைத்தையும் கொடுத்து இந்த வாழ்க்கை வந்து சோதனை களம்ங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கை வந்து சோதனை களம். என்னைக்கு மரணம் மரணம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா இன்னொரு வாழ்க்கை மறுமை வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்கிறது வந்து யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதை பத்தி அச்சம் இல்லை. இறையச்சம் இருந்தால் மட்டுமே ஒழுக்கம், ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே சரியான சமுதாயம் அமையும். சரியான சமுதாயம் அமைந்தால் மட்டுமே காவல்துறைக்கு வேலை இல்லை, நீதிமன்றத்துக்கு வேலை இல்லை, எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். அந்த நிம்மதி வேணும் சொன்னா ஒழுக்கம் வேணும், ஒழுக்கம் வேணும் சொன்னா நல்ல முறையில் வாழணும். ஒரு இந்து இந்துவா வாழணும் சொன்னா இந்து வேதம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிறித்துவன் கிறித்துவனாக வாழ வேண்டும் என்றால் கிறித்துவ வேதம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்ச என்ன வாய்ப்புகள் ஏற்படுத்த முடியுமோ அதை புரிந்தால் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சில விஷயங்களை வந்து உலகத்துல வந்து நிறைய வேதங்கள் இருக்குதுங்க, நிறைய வேதங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல, செமிட்டிக் நான் செமிட்டிக் இதுதான் வந்து வகைப்பாடே பண்றாங்க. இதுல வந்து கடவுள் வந்து எத்தனை? ஆதம் அம்மாவை படைச்ச கடவுள் ஒருத்தனா தான் இருக்க முடியும், ஒரே கடவுள். எல்லா வேதமும் அதைத்தான் சொல்லுது. இந்து வேதத்தை எடுத்துக்கங்க, அதைத்தான் சொல்லுது. கிறித்துவ வேதத்தை எடுத்துக்கங்க, அதைத்தான் சொல்லுது. இஸ்லாமிய வேதத்தை எடுத்துக்கங்க, கடவுள் ஒருத்தன் 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 தெளிவா சொல்லுது. ஆனா கொள்கைகள் மற்றும் பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் மற்றும் வேறு வேறு. அவரவர்களுக்கு அறிவுக்கு தெரிந்த வகையில் புரிந்த கொள்கைகளை வந்து நம்ம பின்பற்றோம். ஒரு தெய்வ சிந்தனையே வந்து இல்லாதவன் ஒரு வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில வந்து எப்படி வாழ்றோம், அது எப்படி வாழணுங்கிறதுக்காக வள்ளுவர் ஒரு சின்ன ஒரு பாடலை சொல்லியிருக்காருங்க.
பிறடி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். அடியோ அடியேறாதா என்று சொல்றான். என்னன்னா இந்த உலக வாழ்க்கைய நீங்க கடக்கணும்னு சொன்னா இறைவனுடைய திருவடியை வந்து பற்றி பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். இறைவனுடைய திருவடியை பற்றி பிடிக்காமல் அந்த வாழ்க்கையில் வாழாதவருக்கு மறுமையில் வாழ்க்கையே இல்லை அப்படின்னா சொத்தும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ஒழுக்கம் எல்லாமே வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வந்து வீட்டுல மட்டும் கொடுக்க முடியாது, கல்வி சாலையில மட்டும் கூட இருக்க முடியாது. எல்லா இடங்கள்லயும் வந்து நம்ம எல்லாமே ஒழுக்கமான இடங்கள்ல வந்து குழந்தைகளை வச்சிருக்கணும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து கூடா நட்புலே எதிர இருக்கணும், எதிர இருக்கணும், விளைவிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே வந்து தெளிவா இறைவன் சொன்ன விஷயம். ஆனா யார் அதை தெரிஞ்சுக்க தயாராகவும் இல்லை, புரிஞ்சுக்கவும் தயாராகவும் இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இங்க போட்டான போட்டி. நான் இந்த வகுப்பை சேர்ந்தவன், நான் பெரியார், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நான் பெரியார், நான் இவ்வளவு பெரிய சொத்தை வச்சிருக்கிறேன், இவ்வளவு கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறேன், என்ன பிரயோஜனமாக போகுது? இந்த கோடிக்கணக்கான சொத்து இந்த இம்மையில் வாழ்வதற்காக அற்ப வாழ்க்கைக்காக பயன்படுமே ஒழிய வறுமைக்காக பயன்படவே படாது, ஒரு துளியும் பிரயோஜனம் இல்லை. கல்விங்க, கல்வி அறிவுங்கிறது வந்து அவ்வளவு விஷயம். வள்ளுவர் சொல்றாரு, உலரென்றும் மாத்திரையர் அல்லால் பயவா இளரணையர் கல்லாதவர். படிப்பு படிக்காதவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க உயிரோடு வாழ்ந்தாலும் கூட கல்வி அறிவு இல்லாதவன் அவர்கள்லாம் வந்து எப்படின்னா ஒரு பயன்படாத ஒரு நிலத்துக்கு ஒப்பானவங்க. நல்லா யோசனை பாருங்க, ஒரு பயன்படாத நிலத்துக்கு ஒப்பானவங்க. அப்படி ஒரு பயன்படாத நிலத்துக்கு ஒப்பான குழந்தையை வந்து உருவாக்க கூடாதுங்கிறதான் ஒழுக்கம், அறிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பள்ளியில சேர்க்கிறோம். ஆனா அந்த அறிவு சிந்தனை ஒழுக்க சிந்தனை வந்து எனக்கு யாரும் பின்பற்றமா இல்லை. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்தை மட்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எதாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேதங்களை உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுங்கள், இறையச்சத்தை குழந்தையின் மனதில் பதியுங்கள். அப்பொழுதுதான் அவர் ஒழுக்கம் உள்ள நல்ல உள்ளங்களாக நல்ல மனிதர்களாக வாழ்வார்கள், வளருவார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பு தம்பிக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். Thank you, sir, for your thought-provoking oration. ஒரு அன்பான வேண்டுகோள், TN 39 L 7686, TN 39 L 7686, TN 37 AT 6688, TN 37 AT 6688. இந்த இரண்டு வாகனங்களும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் வேறு இடத்திற்கு தங்கள் வாகனத்தை மாற்றம் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். A good school not only promotes good scholars but also the moral qualities. Now I call Mr. Krishna Prabhakaran, our school alumni, to share his experience and gratitude towards our school. Sorry, now we will move on to our next program of award distribution. So I request Mr. K.P. Paramasivam, MLA, to give away the prizes. Mrs. Priyadarshini, you are supposed to come near the stage. Mrs. Priyadarshini, you are supposed to come near the stage.
பெற்றோர்கள் கவனத்திற்கு தங்களுடைய குழந்தைகள் வர இயலாத காரணமாக இருப்பின் பெற்றோர்கள் மேடைக்கு வந்து பரிசனை பெற்று செல்லும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். Here are our school toppers in Standard 10 and Standard 12 in the year 2011 to 2012. In Standard 12 in Science Group, Supriya P is a school first. In Arts Group, Purvaja P is a school topper. In Standard 10, Shalini S is the school first. And Sautenya G is school second. In the year 2012-13, in Standard 12, Science Group, Getsi Prabodhini S is the school topper. In Arts Group, Revati D is the school first. And she is also getting Centum in Commerce and Accountancy. In Standard 10, in the year 2012-13, Rohit Adiharan M is the school first. Anushya N is the school second. And also Gokula Priya, school second. In the year 2013-14, in Standard 12, in Science Group, Logapriya is the school first. Arts Group, Anjana Lakshmi B, school first. In Standard 10, Lata Jia got state third and school first. Please parents, give a loud applause and encourage our students. Lata Jia, she's getting state third and school first. Sachin Raj got state fourth and school second. Please parents, give loud applause. And in Standard 12, Bhupati P got Centum in Commerce and Accountancy. The school proficiency for the year 2014-15, Pranesh S of LKGC gets first rank. And also Sandhya CS of LKGD first. Rifa S of UKGD gets first. Jean Merlin D of Standard 1D gets first. Darshana S of Standard 2B gets first. These are all first rank holders. Give them a loud applause and encourage our students.
Samyukta KS of standard 3B gets first. Harita B of standard 4 also gets first. Abhishek B of standard 5. Atima Darshini S of standard 6A. Meera Fatima of standard 7D. Reshima Robinson of standard 8C. Satya Devi Y of standard 9D. Sandosh A of standard 10A. Induja D of standard 11B. Sangavi G of standard 11C. Shriram S of standard 12A. Ariharan S of standard 12C. All the students are our school first rank holders. Next we move on to Kalai Ilakkiya Vizha. It was conducted by Palli Kalvi Thurai. Sugna A got state second and district first in poetry writing. Brinda S got district second in solo classical. She is getting 2 times district second. Neha S. Rajan gets district second in story writing. Parents, please come and collect the trophy. Sam Nishant ST got district second in keyboard. Kamban Academy conducted handwriting competition. In that, Renisha Robinson got state third in handwriting. Thank you, sir, for giving away the prizes and encouraging our students. Thank you very much. A small memento is given by our Reverend Sister Principal. So please give a loud applause to our legends. Thank you very much, sir. So I request our school alumni, Mr. Krishna Prabhakaran, to speak a few words. A very good evening to you all, and I like to extend my warm wishes to all the dignitaries present here and to our respected MLA through Mr. K.P. Paramasivam and our DSP sir. And first I would like to thank our respected sister principal
for making me to come here once again. It's been 9 years since I last stood in the stage as an SPL in the year 2005. I joined here in 1994 and I got passed out from here by in the class 10th grade on 2005. I started to excel in all the activities here, and that is because of the support and the training and coaching which was given by my teachers and sisters. And sister, I do wish to mention a few sentences here that you have showed us the love and affection which no other schools in Palladam does not even match it to show us there. Because when we passed out from 10, we found it so much hard and we struggled to survive in the other schools in Palladam, in the higher secondary schools, because the morals and the teachings they give does not compete with our school. We, in our school, we have moral science as a subject. No other schools in Palladam has this moral science as a subject, because it teaches the moral values that a human being must have in his life. And we, all the passed out students, the alumni, are excelling in all the fields. Like our Reverend Sister Reena mentioned here, some are engineers, some are doctors, some are advocates, and some are even civil service aspirants. I will stand here and I'll come here as an IAS officer in some other day. It's very happy and cheerful to be here because I passed out from here, I finished my 12th, and I entered into one of the most prestigious law institutions in Tamil Nadu, which was inaugurated by our ex-chief minister, Senator J. Jayalalitha. I was one among the 80 students from all over India on a merit basis. So it is all because of the leadership capabilities that I got here from the school. So I would like to thank our sisters, and my three principals are also here. They are present here. Our sister Reena and other two sisters are also present here. I also wish to thank Ms. Achita Ms., Parshana Ms., Prema Plebis, and all of them, my old teachers, because they showed us their confidence in us and they trained us to excel in the outside world. I would like to wind up it in Tamil. பெற்றோர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்கள் குழந்தைங்களை 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக படிக்க வைங்க. ஏன்னா 10th அப்புறம் இந்த ஸ்கூல் விட்டு அவங்க வெளியே போயிட்டா வெளியே இருக்கிற உலகம் வேற. இங்கே இருக்கிற அன்பு அரவணைப்பும் வெளியே எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. இந்த ஸ்கூலில் மட்டும்தான் அது கிடைக்கும். அதை நாங்களே உணர்ந்தோம். அதனால சொல்றேன், கண்டிப்பாக 12th வரைக்கும் அவங்க இங்கே இருக்கணும். And I also like to ask the students, please cherish and enjoy each and every moment you have here, because you won't get it back when you pass out from the school. And I'd like to thank again our sister principal for giving me this opportunity. Thank you. Naveen, come here, Chandra, there are people. Thank you, dear. Again, we move on to the prize distribution. I request Father Gio and Father Albert to give the prizes to our children. Shakespeare English talent exam was conducted in 2013 and 2014. In that, Vasuki V of standard 12 got state first. And in the year 2014 and 2015, Sandhya G got state first. Every year, Bharat Institute of English Proficiency conducts English talent exam. In the year 2012-13, Lata G R got state first. In
In the year 2012-13, Kritika N got state third. In the year 2013-14, Satyadevi got state first. And Abhishek B got state second. In the year 2014-15, Jivika AR of Standard 3D won state first and district first. She got trophy and cash award of rupees 1000. Ratnapriya E, Standard 11B, got state first and district first. She got trophy and cash award of rupees 1000. Santosh A, Standard 10A, won state third and district first. He got trophy and cash award of rupees 500. I request all the parents to encourage the children by giving a round load of applause. Rishima Robinson, Standard 8C, won district first and state fourth. Aloket Tanna, Standard 9D, won state 4th and district 1st. I request Sister Lily Maria and Sister Reena. Centum Produce Teachers of Standard 12, Mrs. Santi for Accountancy, Mrs. Vimala Devi for Commerce, Standard 10, Mrs. Sujita for Maths. Centum Produce Teachers are Mrs. Sujita, Mrs. Yogeshwari, Mrs. Selvamani. For Science, Sister Mariette, Mrs. Tamanchelvi, Mrs. Tilaka, Mrs. Ponselvi. Now I request Sister Lily Maria and Sister Reena to give away the prizes. Centre Produce Teachers for Social Science, Mrs. Ajita Kumari, Mrs. Padmashini, Mrs. Premalata. For Tamil, Mrs. Parsana, Ms. Arugya Sonia. For English, Mrs. Prema, Mr. Balamurugan. And the proficiency prize, Samyukta K of Standard 3D gets first. Thank you, sister.
Now I request all the dignitaries on the dais to take their chair, which is